பர்பிள் நாட் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், டைரக்டர் பி மாதவன் பத்தி சொல்லுங்க, அவருக்கும் சிவாஜிக்கும் இருந்த உறவு பத்தி சொல்லுங்கன்னு பல்லாவரம்ல இருந்து விக்ரம் கேட்டிருக்காங்க. பி மாதவன் இயக்குனர் டி ஆர் ரகுநாத்திட்ட உதவி இயக்குனராக இருந்தவர். அதுக்கு பின்னால் ஸ்ரீதத்தை அசோசியேட் டைரக்டராக பல படங்களில் பணியாற்றினார். அவர் இயக்கிய முதல் திரைப்படம் மணிவோசை. அந்த படத்துடைய கதாநாயகன் கல்யாண்குமார். ஏஎல் சீனிவாசன் தான் அந்த படத்தை தயாரித்தார். அவருடைய இரண்டாவது படமாக அன்னை இல்லம் படம் அமைந்தது. அந்த படத்தில் தான் முதல் முதலாக சிவாஜி கணேசனோடு இணைந்து பி மாதவன் பணியாற்றினார். இந்த அன்னை இல்லம் படத்தில் பி மாதவனுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே சிவாஜி தான். அதுக்கப்புறம் சிவாஜிக்கு எண்ணற்ற வெற்றி படங்களை கொடுத்தவர். வியட்நாம் வீடு, தங்கப்பதக்கம், ராமநெத்தினை ராமடி, பட்டிக்காடா பட்டணமானு அந்த பட்டியலை சொல்லிக்கிட்டே போகலாம். சிவாஜி எம்ஜிஆர் நீங்களாக, குழந்தைக்காக, பெண்ணை வாழ்விடங்கள் போன்ற பல நல்ல படங்களையும் பி மாதவன் கொடுத்துருக்காரு. சிவாஜிக்கு மிகவும் வேண்டப்பட்ட இயக்குனர்னால் ரெண்டு பேர், ஒன்று ஏசி திருவச்சந்தர், ஒன்று பி மாதவன். ரெண்டு பேருக்குமே ஒரு விசேஷ ஒற்றுமை உண்டு. ரெண்டு பேருமே பல படங்களில் சிவாஜியை இயக்கியவர்கள். ஆனால் எம்ஜிஆரை வச்சு ரெண்டு பேர் இயக்கியதும் ஒரே படம் தான். ஏசி திருவச்சந்தர் அன்பேவா என்ற திரைப்படத்தை எம்ஜிஆரை வச்சு இயக்கினார். மாதவன் தெய்வத்தாய் என்ற படத்தை எம்ஜிஆர் நடிக்க இயக்கினார். சார், தங்கப்பதக்கம் படத்தை இப்போ ரீமேக் பண்ணால் அதில் யார் யாரெல்லாம் நடிக்கலான்னு விக்ரம் கேட்டிருக்காங்க. தங்கப்பதக்கம் படத்தை இப்போ எடுத்தால் அந்த சௌத்ரி பாத்திரத்துக்கு சிவாஜி அளவுக்கு யாராலையாவது உயிர் கொடுக்குமான்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். அவ்வளோ எளிதில் என்னுடைய கண்ணில் யாரும் படலை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்காக சொல்கிறேன். ஓரளவுக்கு இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் சத்யராஜ் அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்தால் சிறப்பாக நடிப்பார் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். கேஆர் விஜயா பாத்திரத்துக்கு ஸ்னேகாவை நடிக்க வைக்கலாம். அடுத்து ஸ்ரீகாந்த், பிரமிளா ஆகியோருடைய பாத்திரத்துக்கு நீங்கள் யார் நடித்தால் நல்லாயிருக்குன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ உள்ள இளம் நடிகர்களில் யார் வேணால் நடிக்கலாம், அப்படிப்பட்ட பாத்திரம் தானே அது. சார், பெங்களூர்லேருந்து அஜய் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சினிமாலேயே பெரிய விருதுனா அது தாதா சாஹேப் பால்கே அவார்டு தான். தாதா சாஹேப் பால்கேனா யார், அவரை பற்றி சொல்லுங்கள். ஒரு நியாயமான ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. தூண்டிராஜ் கோவிந்த் பால்கே என்பவர் தான் பின்னாளில் தாதா சாஹேப் பால்கே ஆனார். இந்தியாவில் தயாரான முதல் முழு நீள திரைப்படத்தை உருவாக்கியவர் தாதா சாஹேப் பால்கே தான். 1913 அந்த படம் உருவாச்சு. அந்த படத்துக்கு பெயர் ராஜா ஹரிச்சந்திரா. அதனால தான் இந்திய சினிமாவின் தந்தை என்று மொத்த சினிமா உலகமும் தாதா சாஹேப் பால்கேயை கொண்டாடுகிறது. 19 வருஷத்தில் 96 முழு நீள திரைப்படங்களை இயக்கி தயாரித்திருக்கிறார் தாதா சாஹேப் பால்கே. அதே மாதிரி குறும்படங்கள் 27 இயக்கி தயாரித்திருக்கிறார் அவர். சார், கேஜிஎஃப் பார்ட் 2 படம் எப்படி உருவாயிருக்கு, படத்தை இந்த வருஷம் எதிர்பார்க்கலாமான்னு ஆகாஷ் கார்த்திக் கேட்டிருக்காங்க. கேஜிஎஃப் பார்ட் 2 படத்தில் நான் ஒரு உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன்னா நீங்கள் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்குது. அந்த படம் எப்படி உருவாகிட்டுருக்குன்றது என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதுக்கு பதில் சொல்லலாம். இது போன்ற இன்சைட் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த படம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தானே தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வருஷம் அந்த படம் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் கூட தான் படம் பண்ண போகிறாங்களான்னு ஆகாஷ் கார்த்திக் கேட்டிருக்காங்க. அண்ணாத்தே திரைப்படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் எந்த இயக்குனரோடு இணைந்து பணிபுரிய போகிறார் அப்படின்னு இன்னி வரைக்கும் முடிவாகலை. அதனால் இப்போதைக்கு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். சார், நெக்ஸ்ட் குவஸ்டின், சவுதி அரேபியாவிலேருந்து ஷவுகத் அலி கேட்டிருக்காங்க. வேர்ல்ட் லெவலில் பாராட்டப்பட்டு இந்தியாவில் பேன் பண்ண ஆணிவேர் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாமே, அதே மாதிரி காற்றுக்கென்ன வேலி படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் சொல்லியிருக்கிற ஒரு நல்ல யோசனை தான். அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரிவிக்கலான்னு நானும் புகழேந்தியனுடைய நம்பரை கூட முயற்சி பண்ணேன், கிடைக்கல. நிச்சயமாக அவர் லைனில் வந்தானே, இதை பற்றி அவர்கிட்ட பேசிவிட்டு அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலையோ அதுக்கு அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலையோ உங்களுக்கு நான் தகவல் தரேன். ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின், சென்னையிலேருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. விகடன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட டேரக்டர் பாலா அவரோட படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கால் பண்ணி விஷ் பண்ணதாகவும், படத்துக்கு இவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க விகடனில் அப்படின்னு சொன்னதாகவும், அண்ட் பாலாக்கு விருந்தெல்லாம் வச்சாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, இது எந்த படத்துக்கு நடந்துச்சு? பாலா இயக்கிய படங்களில் ஆனந்த விடனில் அதிகமான மார்க் வாங்கிய படம் அதர்வா கதாநாயகனாக நடித்த பரதேசி திரைப்படம். அதனால் அந்த படத்துக்காக தான் ரஜினிகாந்த் பாலா வழித்து விருந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், டேரக்டர் சுந்தர்சி கூட உங்களுக்கு நட்பு எப்போ தொடங்கிச்சுன்னு சின்னசேலம்லேருந்து பிரேம்குமார் கேட்டிருக்காங்க. மணிமண்டங்கிட்ட உதவியாளராக இருந்த காலத்திலேருந்தே சுந்தர்சியை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அதுக்கப்புறம் அவருடைய முதல் படமான முறைமான் படம் பொள்ளாச்சியில் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது நாங்கள் பசும்பன் படத்துக்காக அதே பொள்ளாச்சியில் தங்கியிருந்தோம். அவங்களாம் மணி லாட்ஜில் தங்கியிருந்தாங்க, நாங்கள் சக்தி லாட்ஜில் தங்கியிருந்தோம். அப்போ அவருடைய படப்பிடிப்புக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அதுக்கு பின்னால் எல்எம்ஓ மூவி மேக்கர்ஸில் தொடர்ந்து பல படங்களை இயக்கினார் சுந்தர் சி. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் கே முரளிதரன், சாமிநாதன், வேணுகோபால் ஆகிய மூவருமே எனக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றதுனால அடிக்கடி அவருடைய அலுவலகத்துக்கு நான் போவேன். அங்கே சுந்தரோடு எனக்கு நல்ல பழக்கம். அதற்கு பின்னால் உள்ளம் கொள்ளை போகுதே என்று அவர்கள் தயாரித்த படத்திலும் நான் நடித்தேன். அதுதான் சுந்தர் சில்வி இயக்கத்தில் நான் நடித்த முதல் திரைப்படம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அரண்மனை, அரண்மனை டூ இப்படி பல படங்களில் அவருடைய இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். சுந்தர் சி ஒரு மோஸ்ட் எஃபிஷியன்ட் டைரக்டர். அதே நேரத்தில் செட்டில் எந்த ஆரவாரமோ பரபரப்போ இல்லாமல் இருப்பார். அவருடைய படங்கள் தான் பரபரப்பாக இருக்குமே தவிர அவர் நல்லா காமாக வேலை செய்வார், வேலை வாங்குவார். அதுதான் சுந்தர் சி கிட்டுள்ள தனிச்சிறப்பு. சார், நடிகர் விக்ரம் இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம், அவரால் விஜய் அஜித் அளவுக்கு வர முடியலையே, அதுக்கு என்ன காரணம்னு கௌஷிக் கேட்டிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் விக்ரம் தன்னுடைய படங்களுக்கான கதையை தேர்ந்தெடுக்கிற விதம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு புறம் பார்த்திங்கன்னா நடிப்பதற்கு மிகவும் ஸ்கோப் உள்ள கொஞ்சம் வித்தியாசமான திரைப்படங்கள்லேயும் நடிக்கிறார். இன்னொரு பக்கம் கமர்ஷியல் திரைப்படங்களையும் நடிக்கிறார். இப்படி மாறி மாறி நடிக்கிறதுனால கூட அப்படி ஒரு உயர்நிலையை அவர் அடைய முடியலையோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏதாவது ஒரு பாதையை அவர் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் ட்ராவல் பண்ணியிருந்தார்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருந்திருப்பார் அப்படின்னு பல பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த கருத்தில் தவறில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட வாழ்க்கை வரலாறை படமாக எடுப்பாங்களான்னு திண்டுக்கல்லிருந்து சுரேந்திரன் கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவியுடைய வாழ்க்கையை திரைப்படமாக எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா சாவித்ரி மாதிரி ஸ்ரீதேவியுடைய வாழ்க்கை திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான கொஞ்சம் சினிமாத்தனம் உள்ள ஒரு விஷயம்னா அது அவருடைய காதல் சம்மந்தப்பட்டது தான். ஏற்கனவே ஒரு இந்தி நடிகரை காதலித்தார், அது நிறைவேறல. அதற்கு பின்னால் தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார்ன்ற ஒரு டேர்ன் தவிர ஸ்ரீதேவியுடைய வாழ்க்கை நீரோடை போல சரணமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை படமாக்கும்போது நிச்சயமாக அது ரசிகர்களை ஈர்க்காது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. சார், காரிமங்கலம்லேருந்து பூபாலன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சமீப காலமாக கமர்ஷியல் படங்களை செலக்ட் பண்ணுறதுல விக்ரம் தடுமாறாரா? நீங்கள் சொல்லியிருக்கிறது உண்மைதான். உங்களுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. சார், இந்த ஃபோட்டோவில் இருக்க நகைச்சுவை நடிகரோட பேர் என்னன்னு சவுதியிலேருந்து ஹசதுல்லா கேட்டிருக்காங்க. இவருடைய பெயர் தயிர்வடை தேசிகன். எப்படி இவருக்கு அந்த பேர் வந்ததுன்னா எனக்கு தெரியல. சார், நடிகர் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை இப்போ சரியாயிடுச்சான்னு சென்னையிலேருந்து பார்த்திபன் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த சொக்கத்தங்கம் படத்தில் நடிப்பதற்காக வடிவேலு முன்பணம் வாங்கியிருந்தார். ஆனால் அவருடைய காட்சி தேதிகள் ஒத்து வராதனால அந்த படத்தில் அவர் நடிக்கலை. ஆனால் அவர் வாங்கியிருந்தார்ல முன்பணம், அந்த முன்பணத்தை ஜிவி ஃபிலிம்ஸுக்கு அவர் திருப்பி தரலை. அந்த தயாரிப்பாளர் தொடர்ந்து அவர்கிட்ட அந்த படத்தை வாங்கித்தர சொல்லி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அப்போ நான் செயலாளராக இருந்தேன். இதை பற்றி நான் விஜயகாந்த்கிட்ட சொன்னபோது நிச்சயமாக வடிவேல் அது கொடுத்தே ஆகணும் என்று சொன்னார் விஜயகாந்த். அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வடிவேலிட்ட வாங்கி தருவதற்கும் அவர் முயற்சி பண்ணார். ஒரு நியாயமான விஷயம் அப்படின்றதுனால அதில் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே முதல்ல ஒரு மனக்கசப்பு தோன்றியது. அதுக்கு பின்னாடி வெவ்வேறு காரணங்களில் அது வளர்ந்தது. அதை பற்றி நடிகர் தியாகு டூரிங் டாக்கீஸ் கொடுத்த இன்டர்வியூவில் மிகவும் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோதல் எங்கே வெடிச்சு எங்கே பெருசாச்சு அப்படின்றத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். சார், சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து சதீஷ்குமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மச்சான பார்த்தீங்களா சாங்கை வந்து எல்லாரும் ஈஸ்வரியை பாட சொன்னப்போ புது மியூசிக் டைரக்டருக்காகலாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு அவங்க மறுத்ததால தான் இளையராஜா சார் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கல, அதனால தான் அவங்களோட கெரியரே முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இந்த செய்தியில் எந்த உண்மையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சார், ஜாக்கி சானை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது ஆஸ்கார் ரவிச்சந்திரனானு சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் கதாநாயகன் நடித்த தசாவதாரம் படத்தினுடைய பாடல் கேசட் வெளியீட்டு விழாவுக்கு ஜாக்கி சானை சிறப்பு விருந்தினராக அழைத்து கொண்டு வந்தார் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ஜாக்கி சானுடைய பல திரைப்படங்களை இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வெளியிட்டு விநியோகித்தவர் ரவிச்சந்திரன். அந்த நட்பின் காரணமாக தான் அந்த விழாவிலே ஜாக்கி சான் கலந்து கொண்டார். இதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்தால் எப்படி சொல்கிறது? ஜாக்கி சானை தமிழ் படத்தில் நடிக்க வச்சிருந்தார் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன்னா அப்படி சொல்லலாம். அவர் விழாவுக்கு அழைத்து கொண்டு வந்தார், அவ்வளோதான். சார், ஹிந்தி படங்களை 4000 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ் படங்களை 900 தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் ஹிந்தி ஹீரோஸை விட தமிழ் ஹீரோஸ் அதிகமான சம்பளம் வாங்க காரணம் என்னன்னு சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க. ஹிந்தியில் 3000-4000 தியேட்டரில் ஹிந்தி பட கதாநாயகன் படம் ரிலீஸ் ஆனாலும் அங்கே இந்த டிக்கெட் விலை இருக்குல்ல, அது கவுண்டரில் என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு தான் விற்கப்படுது. இங்கே தான்
முதல் நாள் ரெண்டாம் நாளும் மிக பிரபலமான கதாநாயகனுடைய படங்கள் 1000, 1500, 2000 ரூபான்னு போட்டி போட்டு விற்கப்படுகிறது. அது கூட மிக முக்கியமான காரணம் இங்கே உள்ள கதாநாயகனுடைய சம்பளம் ஏறுவதற்கு. ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின், தூத்துக்குடியிலிருந்து பச்சை பெருமாள் கேட்டிருக்காங்க. சென்னை டு பாண்டிச்சேரி படம் தான் தமிழில் வெளியான ஃபர்ஸ்ட் டிராவல் ஜானர் படமா? நீங்கள் சொல்லியிருக்கிறது சரியான ஒரு தகவல் தான் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். தமிழில் வெளியான முதல் டிராவலாக் படம்னா அது மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி தான். சார், தமிழ் சினிமாவில் ஓவர் நைட்டில் பிளாட்ஃபார்ம்லேருந்து பெரிய ஆளான நடிகர் யாராவது இருக்காங்களான்னு காளிதாசன் கேட்டிருக்காங்க. ஒரே படத்தில் நட்சத்திரமானவர்கள் பல பேர் இங்கே இருக்காங்க. சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டால் முதல் படத்திலேயே மிகப்பெரிய கதாநாயகனாக பரிமளித்தவர் தான் சிவாஜி. அதே மாதிரி தான் ஜெய்சங்கர், முதல் படமான இரவும் போரும் படத்திலேயே வெற்றி கொடி நாட்டியவர் ஜெய்சங்கர். இன்னொரு கதாநாயகனான ரவிச்சந்திரனும் காதலிக்கு நேரமில்ல படத்தில் அப்படி தான் வெற்றி கொடி நாட்டினார். இப்படி பல பேரை சொல்லலாம். ஆனால் நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல பிளாட்ஃபார்த்துலேருந்து, பிளாட்ஃபாரம் அப்படின்றத பொருளாதார ரீதியாக அவர்கள் எவ்வளோ பின்தங்கி இருந்தார்கள் என்பதற்கு ஒரு குறியீடாக வச்சுக்கலாமே தவிர பிளாட்ஃபார்ம்லேருந்தே வந்தவங்கன்னா யாரும் இல்லைன்றது தான் பதில். சார், இவங்க கிட்ட போய் பேசுகிறதே ரொம்ப கஷ்டம், இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடிகர் இருக்காங்களான்னு காளிதாசன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்களில் எம்ஜிஆரை சந்திப்பது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தான் சாதாரண மக்களுக்கு இருந்தது. எல்லாராலையும் அவ்வளோ எளிதில் எம்ஜிஆரை சந்திச்சிட முடியாது. அதுக்கு பின்னாடி வந்த ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவர்கள் எல்லாரையுமே மிக எளிதாக எல்லாரும் சந்திக்க முடியும், அது மாதிரி தான் அவங்க பழகினாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ இருக்காங்கள கதாநாயகர்கள், இவங்கள தயாரிப்பாளர்களே சந்திக்க முடியல. அப்படி இருக்கும்போது ரசிகர்கள் எங்கே சர்வசாதாரணமாக சந்திக்கிறது? அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சித்தர் காடு மடுகளில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். அவர் யார் என்பதை அடையாளம் கொண்டு கொண்ட மக்கள் அவருக்கு பூ பழம்லாம் கொடுத்து அவருடைய காலில் விழுந்து வணங்கினார்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்தபடி பல நல்ல வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தார் சித்தர். அப்போ மாடு மேய்க்கிற சிறுவன் ஒருவன் அந்த பக்கம் வந்தான். அந்த சிறுவன் வந்த நேரம் அந்த சித்தர் இந்த பக்தர்கள்லாம் கொடுத்தாங்கள்ல அதிலேருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து சுவைத்து கொண்டிருந்தார். அப்போ அந்த சிறுவன் அந்த சித்தர்கிட்ட, எல்லாருக்கும் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன் என்று சொல்ல அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார்ல அந்த கொட்டையை தூக்கி அந்த சிறுவன்கிட்ட தூக்கி போட்டு இதை தினமும் வச்சு பூஜை பண்ணு, நீ பெரிய ஆளாகிடுவேன்னார். மாங்கொட்டை 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 என்று தினமும் பூஜிக்க தொடங்கினான். நாளாக ஆக அந்த சிறுவன் மாங்கொட்டை சித்தர் என்ற பெயரிலே மிகப்பெரிய சாமியாரானான். அதுக்கு பின்னால் பல மக்கள் திரண்டு வந்து அந்த மாங்குட்டை சித்தரை வழிபடத் தொடங்கினார்கள். அந்த சித்தருடைய சமாதி இன்று கூட மதுரையில் இருக்கிறது. இது நான் சொல்கிற கதை இல்லைங்க, இசைஞானி இளையராஜா சொன்ன ஒரு கதை. இந்த கதையை அவர் எதற்காக சொன்னார் என்பதில் தான் முக்கியமான விஷயம். இந்த குட்டி கதைக்குள்ளே இளையராஜா சொன்ன இந்த கதை வந்ததுக்கும் அதுதான் மிக முக்கியமான காரணம். குமுதம் பத்திரிகையில் இளையராஜாவுடைய கேள்வி பதில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு ரசிகர் இளையராஜா கிட்ட ரஜினி என்ற மந்திர சொல்லை பற்றி என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு பதில் சொன்னபோது தான் இந்த குட்டி ஸ்டோரியை சொல்லியிருந்தார் இளையராஜா. இதை சொன்னவர், எல்லா சொல்லுக்கு பின்னாலேயும் ஒரு மந்திர சக்தி உண்டு, அப்படி ஒரு மந்திர சக்தி தான் ரஜினிகாந்தனுடைய பெயருக்கு பின்னாலேயும் இருக்கிறது என்று அந்த குட்டி ஸ்டோரியை முடிச்சிருந்தார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சிகளை சந்திப்போம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது UVAADS @yahoo.co.in.